இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமும் கதையே வந்து இப்போ அடுத்த கட்டமாக கோபி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரான்னு போகுது. நம்ம என்ன நினச்சோம்னா அந்த பாண்டியன் ஷோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்து அவங்களோட டிஆர்பி அப்படியே ஏற்றி விடுறதுக்காக வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கதை இருக்க ஒரே சீரியல் இப்போதைக்கு பாக்கியலட்சுமி தான். ஸோ அதனால் அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து கோபி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரான் கதையை கொண்டு போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் பார்ப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் அப்பப்போ பாண்டியன் ஷோஸின் அருமை பெருமைகள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மீனாவும் ஐஸ்வர்யாவும் இருந்தால் ஜாலியாக இருக்கும், மீனாக்கு வந்து சமைக்க தெரியாது, முல்லையும் கதிரும் வந்து ஒரே சூப்பராக லவ் பண்ணுவாங்க, கண்ணன் ஐஸ்வர்யாவுடைய லவ் காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் அடுத்த கட்டமாக நம்ம வந்து இப்போ ஏற்கனவே ப்ரோமோலையும் பார்த்தாச்சு, சனிக்கிழமை எபிசோடோட கடைசியிலையும் பார்த்த விஷயம் என்னென்னா, எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்திடலான்னு கோபி ட்ரை பண்ணுறதான். நம்ம ப்ரோமோவில் பார்த்தது ஒன்று ரெண்டு விஷயம் தான், என்னென்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி அவர் ஏமாத்த ட்ரை பண்ணுறதும், மூர்த்தி அவருக்கு வந்து டக்குன்னு உடனே வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் நெஞ்சை போட்டு உடைக்கிற அளவுக்கு பண்ணி அவரே எப்போ எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி போகணும்னு அதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் ராதிகா எப்படி இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க ராதிகா ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டாங்க. ராதிகா இந்த பக்கம் வந்து அமிர்தா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகிறாரு கோபி, வரவிடாமல் இவர் வந்து ஏதாச்சும் ராதிகாவுக்கு பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா இவரே எஸ்கேப் ஆகி எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கிட்டு என்னால் வர முடியலன்னு ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுலாம் பண்ண போகிறாரு. இப்போவாச்சும் பாண்டியன் ஷோஸ் குடும்பத்தில் ராதிகாவுக்கும் கோபிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க அதை எடுக்கிட்ட அதை யார்கிட்டயாச்சும் சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.